அன்பார்ந்த செட்டில்மெண்ட் சொந்தங்களுக்கும் இந்த வீடியோவை பார்க்கும் அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் ஸ்டீஃபன். இந்த செட்டில்மெண்ட் கப் நடக்கிறதுக்கு எக்ஸாக்ட்லி 21 டேஸ் இருக்குது. இந்த டைமில் இதை நான் உங்ககிட்ட கன்வே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம ஊரில் நிறைய பெரியவங்க இருக்கிறாங்க, சில பேர் அரசியல் கட்சிகளை சார்ந்திருக்கிறாங்க, சில பேர் சில அமைப்புகளை சார்ந்திருக்காங்க, சில பேர் தன்னிச்சையாக ஊருக்கு நல்லது பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தோடு இருக்கிறாங்க. இவங்களை எல்லாத்தையுமே நீங்கள் ரீச் பண்ண முடிஞ்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களை எல்லாத்தையுமே என்னால் ரீச் பண்ண முடியல. இதுக்கு முன்னாடியே நான் சொன்ன மாதிரி இந்த செட்டில்மெண்ட் கப் நான் யார் அப்படின்னு காமிக்கிறதுக்கான ஒரு முயற்சி கிடையவே கிடையாது. நாம் இந்த செட்டில்மெண்ட் மக்கள் யார் அப்படின்னு காமிக்கிறதுக்கான ஒரு முயற்சி மட்டுமே. இதில் அவர் பர்சனலாக என்னை கேட்கலையே, என்னை கூப்பிடலையே அப்படின்ட்டு தயவு செய்து ஒதுங்கிடாதீங்க. உங்களுடைய முழு சப்போர்ட்டும் எனக்கு தேவைப்படுது. நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்ற நம்பிக்கையில் தான் இந்த செட்டில்மெண்ட் கப்பை நடத்தணும்னு முடிவு பண்ணது. ஸோ உங்களுடைய சப்போர்ட் எப்படி வேணாலும் இருக்கலாம். இந்த செட்டில்மெண்ட் கப்பை உங்கள் ஃபேமிலியோட ஸ்டேடியமில் வந்து பார்க்குறதே ஒரு பெரிய சப்போர்ட்டாக நான் நினைக்கிறேன். ஸோ கம்மிங் June 26 நேரு ஸ்டேடியமில் உங்களையும் உங்கள் ஃபேமிலியோட சந்திப்போம். ஸோ இந்த வீடியோவில் என்ன ஷேர் பண்ண போகிறேன்னா, இந்த செட்டில்மெண்ட் கப்போடைய லீக் ஃபார்மேட், மேட்ச் டியூரேஷன் அண்ட் லீக் பாயிண்ட் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆக போகுது, இந்த மேட்சை யார் அஃபிஷியேட் பண்ண போகிறா அப்படின்ற விஷயங்களை ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த டைமில் இதை ஷேர் பண்ணால் தான் உங்களுடைய ப்ரிப்பரேஷனுக்கு இது கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட் லெட் சி கேம் ஃபார்மட். இந்த கேம் ஃபார்மட் எப்படி இருக்கும்னா, லீக் கம் நாக் அவுட். Under 30 இட் இஸ் லீக் கம் நாக் அவுட். Above 30 ஒன்லி லீக் மட்டும்தான் இருக்கும். இந்த லீக் பாயிண்ட் சிஸ்டம் வச்சு யார் வின்னர்னு அனௌன்ஸ் பண்ணுவோம். இந்த லீக்ல யார் யார் கூட ப்ளே பண்ண போகிறாங்க, யார் ஃபஸ்ட் மேட்ச் அண்ட் செகண்ட் மேட்ச் தேர்ட் மேட்ச் விளையாட போகிறாங்க அப்படின்றத டிசைட் பண்ண போகிறது லாட் சிஸ்டம். லாட் சிஸ்டம்னா இந்த சாம்பியன்ஸ் லீக்ல குரூப் ஸ்டேஜில் செலக்ட் பண்ணுவாங்களே, சிம்பிளாக சொல்ல போனால் சீட்டு குலுக்கி போட்டு எடுக்கிறது. இந்த லாட் மெத்தட் எப்படி இருக்கும் அப்படின்றத ஒரு தனி வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் கேம் டியூரேஷன். இந்த செட்டில்மெண்ட் கப்போடைய கேம் டியூரேஷன் ஃபஸ்ட் கேட்டகரி Under 30 கேம் டியூரேஷன் லீக் மேட்ச்சில் ஃபஸ்ட் ஆஃப் 20 மினிட்ஸ், ஆஃப் டைம் 7 மினிட்ஸ், செகண்ட் ஆஃப் 20 மினிட்ஸ். இதுவே நாக் அவுட்டில் அதாவது ஃபைனல்ஸில் பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ் ஃபஸ்ட் ஆஃப், 10 மினிட்ஸ் ஆஃப் டைம், 30 மினிட்ஸ் செகண்ட் ஆஃப். உங்களில் சில பேருக்கு சில கேள்விகள் வரலாம், டைம் கொஞ்சம் அதிகமாக வைக்கலாமே அப்படின்ட்டு. ஆக்சுவலி இட்ஸ் அ டே ஈவெண்ட். ஒரு ரெஸ்ட்டுக்கு பிறகு 3 டீமுமே பேக் டு பேக் ப்ளே பண்ணியே ஆகணும். ஸோ இந்த டைமிங் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறோம் இன்ஜுரி மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு. அதாவது ஒரு பிளேயர்ஸ் ஃபெட்டிக் ஆர் இன்ஜுரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த டைம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ செகண்ட் கேட்டகரி அபவ் 30 பார்த்தீங்கன்னா கேம் டியூரேஷன் 15 மினிட்ஸ் ஃபஸ்ட் ஆஃப், 5 மினிட்ஸ் ஆஃப் டைம், 15 மினிட்ஸ் செகண்ட் ஆஃப். ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் பால் நிவ்யாவுடைய பால் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இருந்தே இந்த பாலில் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. ஸோ மேட்ச் விளையாடும் பொழுது இட் வில் பி மோர் கம்ஃபர்டபுள் ஃபார் யூ. நெக்ஸ்ட் லீக் பாயிண்ட் சிஸ்டம். இந்த லீக் பாயிண்ட் சிஸ்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூஷுவல் ப்ரீமியர் லீக்ல யூஸ் பண்ணுற லீக் பாயிண்ட் சிஸ்டம் தான் நம்மளும் ஃபாலோ பண்ண போகிறோம். மேட்ச் வின்னர்ஸ்க்கு 3 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். மேட்ச் ட்ராவாச்சுன்னா அந்தந்த டீமுக்கும் ஒரு பாயிண்ட் கிடைக்கும். மேட்ச் லூஸ் பண்ணிங்கன்னா பாயிண்ட் எதுவும் கிடைக்காது. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் அடிப்படையில் தான் Top 2 teams ஃபைனல்ஸ்க்கு போவாங்க. ஸோ இந்த லீக் பாயிண்ட் டேபிளில் 3 டீமுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மெத்தட் கோல் டிஃப்ரென்ஸ் மூலயமா Top 2 teams செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ இன்கேஸ் இந்த கோல் டிஃப்ரென்ஸ்லையுமே 3 டீமுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல் ஸ்கோர்டு பார்ப்பாங்க. கோல் ஸ்கோர்ட்லையுமே பாயிண்ட்ஸ் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல் கன்சிடர்ட் மூலயமா Top 2 teams செலக்ட் பண்ணி ஃபைனல்ஸ்க்கு குவாலிஃபை பண்ணுவாங்க. இன் வர்ஸ்ட் கேஸ் இந்த 3 மெத்தட்லையுமே பாயிண்ட்ஸ் 3 டீமுக்குமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, பட் அப்படி நடந்துச்சுன்னா டை பிரேக்கர் மூலயமா Top 2 teams செலக்ட் பண்ணி ஃபைனல்ஸ் விளையாட வைப்பாங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸை மேட்சுக்கு முன்னாடி ரெஃப்ரி அண்ட் அஃபீஷியல்ஸ் மேனேஜர்ஸ் அண்ட் கோச்சஸ் கிட்ட டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இன்கேஸ் இதை நான் கேள்விப்பட்டதே இல்லை, நான் ப்ரீமியர் லீக்லாம் பார்க்குறதே கிடையாது, எனக்கு இந்த லீக் பாயிண்ட் சிஸ்டம் சரியாக புரியல அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சிங்கன்னா, இதுக்குன்னு ஒரு தனி வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த மேட்சை யார் அஃபிஷியேட் பண்ண போகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஃபுட்பால் அசோசியேஷனோடைய ப்ரொஃபஷனல் அண்ட் சர்டிஃபைட் அஃபீஷியல்ஸ் தான் இந்த மேட்சை ரெஃப்ரி பண்ண போகிறாங்க. இந்த
மேட்ச்சுக்கும் இதில் நடக்கிற ரூல்ஸுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஏன்னா ஆல் இண்டியா ஃபுட்பால் ஃபெடரேஷன் ஃபாலோ பண்ணுற ரூல்ஸை தான் அவங்க ஃபாலோ பண்ண போகிறாங்க. இந்த மேட்ச் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக டேக் ஓவர் பண்ண போகிறது இந்த அஃபீஷியல்ஸ் தான். இந்த ப்ரொஃபஷனல் அஃபீஷியல்ஸோடைய டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேட்ச் கமிஷனர் வருவார், அவர் ஏஜ் ப்ரூஃப் செக் பண்ணுவார், அண்ட் டைம் மேனேஜ்மெண்ட், ஏதாவது ஒரு டீம் டிலேவாக வந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்ற டிசிஷன் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, டிசிப்ளினரி ஆக்ஷன், அதாவது மேட்ச்சில் ஏதாச்சும் நடந்துச்சுன்னா அதுக்கான டிசிஷன் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, மேட்ச் வின்னர்ஸ் அனௌன்ஸ் பண்ணுற வரைக்கும் இதை கம்ப்ளீட்டாக டேக் ஓவர் பண்ண போகிறது இந்த ப்ரொஃபஷனல் அஃபீஷியல்ஸ் தான். ஸோ இந்த விளையாட்டு ஒரு யங்ஸ்டருக்கான விளையாட்டாக மட்டும் இல்லாமல் ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கான குட்டி பசங்களுக்கும் சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். என்னுடைய முயற்சி இது வெறும் 3 செட்டில்மெண்ட் ஃபுட்பால் மேட்ச்சாக இல்லாமல் இது 3 செட்டில்மெண்ட் ஃபுட்பால் திருவிழாவாக இருக்கணும் அப்படின்றதுக்கான முயற்சிகளை தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியாஸ் இருந்தால் நீங்களும் ஷேர் பண்ணலாம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் இதை என்னால் பண்ணவே முடியாது. ஸோ கீப் சப்போர்ட்டிங் மீ. மீண்டும் இதே போல் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அன்டில் தென், பை ஃப்ரெண்ட்ஸ். Steven, take care, bye-bye.